வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இறால் குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம். இறால் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: இறால், வெண்டைக்காய். குழம்பு தூள் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்குறோம். குழம்பு தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை, புளி வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கு. புளி அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, தாளிக்க எண்ணெய், வடகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, அரைச்சி எடுத்தாச்சு. பாத்திரம் சூடு ஏறி போச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். வடகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு போடுங்க, அப்போதான் அதனோட சாரெல்லாம் இறங்கும். தக்காளி, தக்காளி வந்து இறா குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ நல்லா வதங்கி வந்து போச்சு எல்லாம். இப்போ இறாவை சேர்த்துக்கும். புளியை வந்து கரைச்சி வச்சிருக்குது குழம்புக்கு. தூளை இப்போ சேர்த்துக்கும் அதில். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்குது குழம்புக்கு. இப்போ இதில் வந்து அந்த குழம்புக்கு அரைச்சி வச்சதை வந்து இதில் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துங்க அதுல. தேங்காவை சேர்த்துக்கும். அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடி வச்சுடும், குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்க
குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புதினா மல்லியை வந்து மேலே தூக்கும். சாதத்துக்கும் இறா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும்.